ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பேக். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், நியூவாக லான்ச் ஆகிருக்கிற எஸ்டி பிராண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ்டி பிராண்டில் மூணு பைக்கில் மோட்டர் சைக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் வந்து எஸ்டி ரோட்ஸ்டர் மாடல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, அப்கமிங் டேஸில் நெக்ஸ்ட் வீடியோ வரும், ஸ்கிராம்ப்ளர் அண்ட் அட்வென்ச்சரும் வரும் சீக்கிரமாகவே. வாங்க ஃபஸ்ட்டு இப்போ ரோட்ஸ்டரை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதுதான் வந்து எஸ்டியோட ரோட்ஸ்டர்னு ஒரு மாடல். நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், எனக்கு இந்த வண்டி மேலே அவ்வளோ இம்பேக்ட் இல்லை, பட் ஆனால் வந்து நல்லாயிருக்கு வண்டி நிஜமாலே. ரியலியாக ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டின்னு சொல்லலாம். இது வந்து பெராக்கோட இன்ஜின் பேஸ் பண்ணி வச்சாலும், ஆனால் இன்ஜின் வைஸ் பார்க்கும்போது அப்படி டிசைன் எல்லாமே வந்து எனக்கு ஜாவாவோட 42 ஆர் எல்ஸ் கிளாசிக் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு அந்தளவுக்கு இம்பேக்ட் இல்லை, பட் நல்லாயிருக்கு வண்டி நிஜமாலே. அப்புறம் குயிக்காக இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். கம்பேர் டு அட்வென்ச்சர் அண்ட் ஸ்கிராம்ப்ளர், இதுதான் வந்து ரொம்ப வெயிட் கம்மி. ஸோ வந்து ஷார்ட் ரைடர்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வண்டி. அப்புறம் இது கெப்பாசிட்டி வந்து 334 cc கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் பவர் வந்து 29.7 PS கொடுத்துருக்காங்க. டார்க் வந்து 29 Nm டார்க்கு. அப்புறம் இன்ஜினோட டைப் சொன்னால் சிங்கிள் சிலிண்டர் 4-ஸ்ட்ரோக் லிக்விட் கூல்டு டிசி DOHC தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் எக்ஸாஸ்ட் டைப்பும் வந்து ட்வின் எக்ஸாஸ்ட்டு. வெயிட் வண்டியோட வெயிட் வந்து 184 kg இருக்குது. அப்புறம் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 12.5 liter கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் கம்பேர் பண்ணும்போது 1440 mm கொடுத்துருக்காங்க. ஓவரால் இதோட சீட் ஹைட் வந்து 790 mm கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷனும் ஆஸ் யூஷுவல் 6-gear டிரான்ஸ்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம், 6-speed கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே காய்ஸ், வாங்க நம்ம இப்போ ரைடிங் ரிவ்யூ பற்றி எப்படின்னு பார்க்கலாம், ரைட் பண்ணி பார்க்கலாம் வண்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு. ஷார்ட் ரைட் தான், வாங்க பார்க்கலாம். ஸோ வண்டி ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப ரிலாக்ஸ்டாக உக்காந்து போகலாம். ஸோ வண்டி நல்லாயிருக்கு, பட் ஆனால் எனக்கு பெராக் இருந்த பவருக்கு இது ஈக்குவலாக இல்லை, ஏதோ சம்திங் மிஸ்ஸிங் மாதிரி இருக்குது. ஸோ வந்து மேபி ஸ்கிராம்ப்ளர் அட்வென்ச்சரில் ரொம்ப பவராக இருக்கும். ஸோ அதை ஓட்டிட்டுக்கப்போ தான் இதை ஓட்டுற. ஸோ அதனால் எனக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பவரும் அதை வைஸ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான், பட் ஆனால் வந்து இது ரிலாக்ஸாக ஃபேமிலிக்கு இது கரெக்டான வண்டி அப்படின்னு வேணால் சொல்லலாம். பட் லுக் வைஸும் அட்வென்ச்சரும் ஸ்கிராம்ப்ளர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நியூவாக இருக்குது ரொம்பவே. அப்புறம் நம்ம கொஞ்சம் ஸ்பெக்கை பற்றி பார்த்துடலாம். அப்புறம் இந்த வண்டியில் கொடுத்துருக்க சேசஸ் அண்ட் சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் ஃபோர்க்கும் அண்ட் காயில் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து ட்வின் ஷாக் வித் கேஸ் ஃபில்டு எமுலேஷன். அப்புறம் பிரேக் வைஸ் கம்பேர் பண்ணும்போது டியூல் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு ரியரோ வந்து டிஸ்க் வித் ஃப்ளோட்டிங் கிராலிபரோட கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஃப்ரண்ட் டிஸ்க் சைஸ் வந்து 320 mm, ரியர் டிஸ்க் சைஸ் வந்து 240 mm கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் டயரில் வந்து 100/90 18-inch டியூப்லெஸ் டயரும், ரியரில் வந்து 130/80 17-inch டியூப்லெஸ் டயரும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெயினாக வந்து இந்த வண்டி நான் யாருக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன்னா ஷார்ட் ரைடர்ஸ்க்கு மெயினாக ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ நிறைய பேர் ராயல் ஃபீல்டு ஓட்டணும் ஆசையாக இருக்கும், பட் ஷார்ட் ரைடர்ஸ்க்கு மீட்டியாக நல்லாயிருக்கும், பட் ஆனால் ஹெவி வெயிட்டாக இருக்கும். ஸோ அந்த கம்பேர் பண்ணும்போது எஸ்டி இது க்ரூசர் டைப்பில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த எஸ்டியில் இருக்கிற ரோட்ஸ்டர் மாடலுக்கு வரலாம். வண்டி நல்லாயிருக்கு, ஷார்ட் ரைடர்ஸ்க்கு இன்னும் சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டு. காம்பேக்டாக ஃபேமிலி இதுவாக ஃபேமிலி வச்சு ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும் வண்டி. இப்போ பவர் வைஸ் கம்பேர் பண்ணும்போது சம பவர் வண்டி மீட்டியாரை கம்பேர் பண்ணும்போது. யா, சொன்னல பவர் செம்மையாக இருக்குது, பட் ஆனால் வந்து எனக்கு அட்வென்ச்சரும் ஸ்கிராம்ப்ளர் ஓட்டத்தொட்டு அது கம்பேர் பண்ணும்போது பவர் இது கொஞ்சம் லோவாக தான் ஃபீல் ஆகுது. அப்புறம் பைக்கில் வந்து டேர்னிங் ரேடியஸ் ரொம்பவே நல்லா இருக்குது ஆக்சுவலாக வந்து. அப்புறம் என்ன ஃபீல் ஆச்சுன்னா எனக்கு இந்த ஸ்பீடில் நம்ம போயின்னு இருக்கோம் இப்போ, அதனால் வந்து மைல்டாக வந்து மிரரில் வந்து வைப்ரேஷன் தெரியுது, எதனாலன்னு தெரியல. மேபி வந்து சரியாக ஃபிக்ஸ் பண்ணலையான்னு தெரியல, ஏன்னா மிர ஜாவாவில் வந்து வைப்ரேஷனே பார்த்ததில்ல. எஸ்டி அதுவும் இந்த மாடல் ரோஸ்டரில் லைட்டாக வைப்ரேஷன் தெரிற மாதிரி இருக்குது எனக்கு ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக
ஆக்சுவலாக லுக்வைஸ் நல்லா இருக்குது. இது இதை பார்க்க இந்த வண்டியை பார்க்கும்போது எஸ்டி ரோட்ஸ்டரை பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்க்க வந்து 2015 வந்து ரெனகேட்னு ஒரு பைக் லான்ச் பண்ணாங்க. அதை கொஞ்சம் மினி ரெனகேட் அது மாதிரி பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் பின்னாடி பார்க்கும்போது ஹார்லியோட சீட்டும் அதை டிசைன் பேஸ் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்குது ரெண்டுமே. ஸோ வந்து பட் காம்பேக்டாக ரொம்ப நல்லாயிருக்கு வண்டி பார்க்குறதுக்கு லுக்வைஸ். அப்புறம் இந்த கலரை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டியில் வந்து இந்த மாடலை பர்டிகுலராக இந்த மாடலில் வந்து ஃபைவ் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டார்க் ஸ்மோக் கிரேன்ட்டு, அப்புறம் வந்து குரோம் சின் சில்வர், அப்புறம் வந்து டார்க் ஹண்டர் கிரீன், இதுதான் டார்க் ஹண்டர் கிரீன், அப்புறம் வந்து குரோம் கேலண்ட் கிரீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து டார்க் ஸ்டீல் ப்ளூ. நம்ம உள்ளே பார்த்துருப்போம்ல, அதுதான் ஷோரூம் உள்ள இருந்தது தான் டார்க் ஸ்டீல் ப்ளூ. உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷ் ஃபுல்லாக இன்ஜின் வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு குரோமில் வேணும்னா குரோமுக்கு போயிடலாம். ஸோ அதுவும் நல்லாயிருக்கு பார்க்குறது. நான் இன்னும் பார்க்கல. வண்டி ரைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு ரிலாக்ஸாக போகிறதுக்கு. ஆனால் எனக்கு ஆக்சுவலாக வந்து இதில் என்ன சொல்லலாம், எனக்கு ஐயோ அந்தளவுக்கு இம்பாக்ட் இல்லை நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். பட் வண்டி சூப்பராக தான் இருக்குது. நான் என்னோடய வந்து பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். தட்ஸ் இட். பட் வந்து உங்களுக்கு எது பார்த்து மூணு மாடல் இருக்குது எது பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாடல் வந்து அட்வென்ச்சரும் அண்ட் ஸ்கிராம்ப்ளர் தான். அட்வென்ச்சர் வந்து இம்பாலியன் கூட அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. பட் ஸ்கிராம்ப்ளர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற தொட்டு எனக்கு அது கொஞ்சம் அட்வென்ச்சர் ஓவர் ஸ்டெப் மேலே சொல்லலாம். பட் அட்வென்ச்சரும் சூப்பராக இருக்குது பைக். தேங்க் யூ ஸோ மச் கைஸ், வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் எஸ்டி ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து எஸ்டியோட ரோட்ஸ்டர் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருனா இந்த பைக் எடுக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த ராஜ்கமல் மோட்டார்ஸ்க்கு வாங்க. இங்கே ஃபயாஸ் ஒரு ப்ரோ இருக்கார், அவரை பாருங்கள். நான் உங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் போடுறேன், மேலே பார்த்துக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அண்டில் த நெக்ஸ்ட் வீடியோ ஐ வில் சி யூ சூன். டேக் கேர் கைஸ், பாய் பாய்.